தேங்காய் சுடும் பண்டிகை எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல தேங்காய் சுடும் பண்டிகையை பற்றியும் எதனால அந்த பண்டிகை கொண்டாடப்படுது அப்படிங்கிற ஒரு வரலாற்று கதையும், தேங்காய் சுடும் பண்டிகையை பற்றின ஒரு நம்பிக்கை இருக்கு ஆதியர் நகரத்தையும் பார்க்கலாம். ஒரு தேங்காய் சுடுவதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை, கூடவே இன்னைக்கு ஆடி ஒண்ணு நாங்க கொண்டாடின தேங்காய் சுடுற பண்டிகையை பத்தி பார்க்கலாம். பொதுவா ஆடி மாசம் முழுக்க பண்டிகைக்கு பஞ்சம் இருக்காது, ஆனாலும் காவிரி பாயிர பக்கம் எல்லாம் ஆடி மாசம் கொண்டாட்டம் கொஞ்சம் தூக்கலாவே இருக்குங்க. ஆடி மாசம் முழுக்க அம்மனுக்கு கூழ் ஊத்துறது, திருவிழா, பால்குடம், ஆடி கிருத்திகை, ஆடி பசு, ஆடி பெருக்குன்னு பல கொண்டாட்டங்கள் கொண்டாடப்பட்டாலும் கரூர், சேலம், மேட்டூர், ஈரோடு, நாமக்கல், பள்ளிப்பாளையம், குமரப்பாளையம், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, ராசிபுரம், சேந்தமங்கலம் சுற்றுவட்டாரத்துக்குன்னு தனியா ஒரு பண்டிகை உண்டு. அது என்னன்னா தேங்காய் சுடுற பண்டிகை. தேங்காய் சுடுற பண்டிகையினுடைய வரலாற்று கதை, அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையே மகாபாரத போர் நடைபெற்றது. ஆடி 1ஆம் தேதி தொடங்கி 18 நாட்கள் மகாபாரத போர் ஆடி 18 அன்னைக்கு முடிவுக்கு வந்துச்சாம். இந்த போர்ல தர்மம் வெல்லணும் அப்படிங்கறதுக்காக யுத்தம் தொடங்குற முதல் நாள்னால ஆடி 1ஆம் தேதி மக்கள் எல்லாரும் விநாயகர் மற்றும் அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை செஞ்சாங்களாம். அந்த பூஜைக்கு படைக்கும் வகையில தான் இந்த தேங்காயை சுட்டு அதை பிரசாதமா கொடுத்தாங்களாம். தேங்காய் சுடும் பண்டிகையின பற்றின பொதுவான நம்பிக்கை, புதுசா திருமணமான தம்பதியர் தீய எண்ணங்களை முழுசா மனசுல இருந்து அகற்றிட்டு நல்ல எண்ணங்களை விதைத்து வாழ்க்கைய சுவையா தொடங்கவும், விவசாயம் செழிப்பா அமையவும், செல்வம் பெருக்கவும், ஆண்டு முழுசு குடும்பத்துல ஒற்றுமை நிலவி மகிழ்ச்சியா இருக்கவும் இந்த விழா கொண்டாடப்படுறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி வாங்க, தேங்காய் சுடுற பண்டிகைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாக்கலாம். முதல்ல தேங்காய்க்கு உள்ள போடுற பூரணம் தயாரிக்கிறது எப்படின்னு பாத்துக்கலாம். இப்ப நான் சொல்றது, ஒரு தேங்காய்க்குள்ள போடக்கூடிய அளவு 2 ஸ்பூன் பாசிப்பருப்ப வாணலியில போட்டு பொன்னிறமா வறுத்துக்கோங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் பொட்டுக்கல்லைய போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா ரெட் கலர்ல வறுபட்டதும் இதை வந்து தனியா ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு பொறுத்த வரைக்கும் மண்ணு கலந்துருக்கும், அதனால தண்ணியில நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா வாணலியில போட்டு நல்லா பொறிச்சுக்கோங்க. எள்ளு நல்லா வறுபட்டு இதோ இது மாதிரி வெடிக்கும். இந்த டைப்ல இதை வந்து இன்னொரு பிளேட்ல ஆட் பண்ணி எள்ள நல்லா ஆற வச்சிருங்க. வறுத்த பொட்டுக்கல்லையும் பாசிப்பருப்பும் ஆறுனதும் மிக்சியில போட்டு நல்லா குறவரன்னு அரைச்சுக்கோங்க. இப்ப மிக்சியை ஓபன் பண்ணா வாசமே சூப்பரா இருக்கும். இதை தனியா ஒரு பிளேட்ல போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததா வறுத்த எள்ள நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்சியில போட்டு நல்லா பவுடரா அரைச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பவுடரா ஆனதும் அதே பிளேட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 5 ஸ்பூன் வெள்ளத்தை நல்லா பவுடர் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ண பூரணத்தை நம்ம தேங்காய்க்குள்ள ஸ்டஃப் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, நாங்க அரைச்சு வச்ச பூரணம் இங்க இருக்கு, கூடவே பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அவுளு. இது ரெண்டையும் இந்த தேங்காய்க்குள்ள நம்ம போடணும். வாங்க எப்படி பண்றதுங்கிறத பாக்கலாம். தேங்காய்க்குள்ள போட்டுட்டு அந்த கண்ணுலயே பாத்தீங்கன்னா இந்த குச்சை வச்சு சொருவி இதை வந்துட்டு மஞ்சள் தடவி நம்ம அடுப்புல சுட வேண்டியதுதான். இப்போ வாங்க இதை தேங்காயில் ஓட்ட போகிறத பார்க்கலாம். முதல்ல தேங்காயோட குடுமையை பிச்சுட்டு கத்தி வச்சு சுத்தமாக இந்த மாதிரி பொடுபொடுன்னு சுரண்டிக்கோங்க. அடுத்ததா திருப்புளியோ இல்லை பணியார திருப்புற கம்பியோ வச்சு அந்த 3 கண்ணில் குச்சி செருகுவதற்கு ஏற்ற மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க. தேங்காயோட கண்ணில் ஓட்ட போட்டாச்சு, அதில் இருக்கக்கூடிய தண்ணியை தனியாக ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நமக்கு தேவைப்படும். குச்சி சொருகிற மாதிரி அந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இப்போ வந்து பூரணத்தை உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். வாங்க இப்போ நம்ம ரெடி பண்ண பூரணத்தை இதோ இந்த மாதிரி கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காயினுடைய கண்ணுக்குள்ள போட்டுருங்க. 3 கை பூரண பவுடர் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சமா அவுள் சேர்த்திக்கோங்க. இது நல்லா உள்ள போறதுக்கு வேணும்னா இந்த பணியார ஊசியை வச்சு கொஞ்சம் உள்ள தள்ளிக்கலாம். இது போல எல்லா பூரணத்தையும் அதே மாதிரி அவளையும் இந்த தேங்காய்க்குள்ள சேர்த்திக்கணும். கடைசியா அந்த தேங்காய் தண்ணி ஒரு டம்ளர்ல பிடிச்சி ஊத்தம் பார்த்தீங்களா, அதையும் இதுக்குள்ள சேர்த்திக்கோங்க. தேங்காய் தண்ணியும் அந்த பூரணமும் ஒன்னு சேர்றதுக்கு இந்த மாதிரி பணியார ஊசி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா குச்சிய வந்துட்டு தேங்காய் கண்ணுக்குள்ள சொருகி தேங்காவை சுத்தி மஞ்சத்தூள தண்ணியில கலந்து பூசி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, தேங்காய் சுடுறதுக்கு குச்சியும் தேங்காயும் ரெடி. இப்போ வாங்க தேங்காய் சுடுறது எப்படின்னு பாக்கலாம். பொதுவா குப்பை கூளங்களை வந்துட்டு குவிச்சு வச்சு அதுல வந்து நெருப்பு உண்டாக்கி தேங்காயை வந்து சுடுவாங்க. இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலர் கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா தேங்காய் சுடுறாங்க. நாங்க வந்து மாடியில ராக்கெட் அடுப்பு வச்சிருக்கோம், அதுல தேங்காயை சுட்டோம். இந்த தேங்காய் சுடுறதே வந்துட்டு குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும். தேங்காயை எல்லா பக்கமும் சுட்டு எடுக்கணுங்க. தேங்காய் சுடுறதே ஒரு கலை தான். தேங்காயை வந்து சரியா சுடலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குச்சி மட்டும் அப்படியே நெருப்புல வெந்து தேங்காய் தனியா கலந்து விழுந்துடும். அதனால தேங்காயை மட்டும் தனியா சுட்டு எடுக்கணுங்க. தேங்காயை நல்லா சுட்டதும் அதை பாதுகாப்பா எடுங்க. எடுத்துட்டு கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சு சாமிக்கு படைச்சு பூஜை பண்ணிட்டு சுட்ட தேங்காய சாப்பிட போறோம். அது எப்படி இருக்கும்னு காட்டுறோம். வாங்க, தேங்காய் சூடா இருக்கும், பத்திரமா பார்த்து புடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பர். இப்ப பாருங்க, குச்சை தனியா எடுத்துட்டேன், பார்க்கவே எனக்கு எச்சு ஊறுது. இதுக்கான காரணம் என்னங்கிறத நீங்களே பாருங்க. இப்ப பாக்கு கருங்கின மாதிரி தான் இருக்கு, ஆனா அந்த தேங்காய் ஓட உடச்சு காட்டுறோம் பாருங்க. இதோ இது போல தட்டி அந்த ஓட்டப்புறா பிரிச்சு எடுத்துருங்க. எல்லா ஓட்டையும் பிரிச்சு தனியா எடுத்துருங்க.
இதோ தேங்காய தனியா பிரிச்சு எடுத்துட்டங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. இதப்போ ஓபன் பண்ணி காட்டுற பாருங்களேன், அருமையா இருக்கும். இங்க பாருங்க, வா பார்க்கும்போது எச்சி வருது. இதுல அவ்வளவு இருக்கு, பொட்டுக்கல்ல எள்ளு பாசிப்பருப்பு பவுடர் பண்ணதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பயங்கர சுவமா இருக்கு, சுவையா இருக்குங்க. காரணம் வெள்ளம் இருக்கு. இதை வந்து எப்படி சாப்பிடணுன்னா, தேங்காயை வந்துட்டு ஒரு பீஸ் எடுத்து அதில் இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய வியூஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஹார்டி ஆர்கிடெக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.